இந்த மாதிரி துணிகளில் உள்ள வாழைக்கறியை ரொம்ப ஈஸியாக எப்படி நீக்கிறேன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ இந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஃபுல்லாக வாழைக்கறைகளாக ஆயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த டீ ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரு மாதிரி அழுக்கு கலராக இருக்குது. இதையும் நார்மல் நம்ம துவைச்சினா கண்டிப்பாக அந்த அழுக்கு போகாது. இதையும் நாம எப்படி புதுசு மாதிரி ஆக்குறேன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பொதுவாக அந்த மாதிரி வெள்ளை துணிகளில் பார்த்தீங்கன்னா துணி ஃபுல்லாமே வெள்ளையாக இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கரையாயிரும். இந்த ஒரு கரை இருக்கிறதுனால நம்ம இந்த துணியை மொத்தமாக யூஸ் பண்ணாமல் போட்டுறோம். இப்போ நம்ம ஒரு மெத்தட் பண்ண போகிறோம், அந்த மெத்தட் பண்ணதுக்கப்புறம் இந்த கரையை மட்டும் நம்மளால் சுலபமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீக்கிற முடியும். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துவோம். அந்த தண்ணியில் சட்டையில் எந்த இடத்துல கரைப்பட்டிருக்கோ அந்த பகுதியை மட்டும் தண்ணியில் கொஞ்சமாக முக்கி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கரை பிடிச்சிருக்க இடத்த ஃபுல்லாக நம்ம சூப்பராக ஈரமாகிட்டோம். அடுத்ததாக கெமிக்கல் கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழைக்கரைகள் போன்ற கரைகளை நீக்கிறதுக்காகவே தனியாக கெமிக்கல் விற்கிறாங்க. அந்த கெமிக்கல் கொஞ்சம் எடுத்துவாங்க, அந்த கெமிக்கலில் ஒரு மூடி அளவு மட்டும் எடுத்துவாங்க. அடுத்ததாக சட்டையில் கரை இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் நம்ம மூடியில் எடுத்து வச்சிருக்கோம், அந்த லிக்யூடில் கொஞ்சமாக முக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் முக்கினதுக்கப்புறம் அதை கையில் எடுத்து நல்லா அந்த இடத்த தேய்ங்க. இப்போ இந்த லிக்யூடில் முக்கினோன்னா இந்த சட்டையில் இருக்கக்கூடிய கரைகள் விரிவடைஞ்சிட்டு போகிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். அடுத்ததான் மறுபடியும் இந்த போதே மறுபடியும் தண்ணியில் முக்கிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு கரை போயிட்டு இப்போ மீதம் இருக்கிற கொஞ்சம் கரைகளையும் மறுபடியும் அதே மாதிரி லிக்யூடில் முக்கி கொஞ்ச நேரம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இருக்க எல்லா கரையும் போயிடும். இப்போ அடுத்து தான் மறுபடியும் தண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதிலிருந்து வாழைக்கரைகள் எல்லாமே நீங்கி சுத்தமாகிட்டு. அடுத்ததான் இந்த மாதிரி காலர் பகுதியில் மட்டும் நாள்பட்டு போகாத வரட்டலுக்கு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே அந்த லிக்யூடை இந்த கரமெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அழுத்தி தேய்ச்சாலே போதும், அந்த அழுக்கு கண்டிப்பாக போயிடும். அடுத்ததான் இந்த மாதிரி வெள்ளைச்சட்டைகள்லாம் நாளாக நாளாக அழுக்கு கலரில் சட்டை மாறிட்டுனா இதை எப்படி புதுசு மாதிரி ஆக்குறேன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துவாங்க. அந்த தண்ணியில் நீங்கள் வழக்கமாக துணியை முக்கி வைக்கிறதுக்காக எந்த மாதிரி சோப்பொடி கலக்குவீங்களோ அந்த மாதிரி சோப்பொடியை மட்டும் ஃபஸ்ட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கரை எடுக்கிற லிக்யூடில் ஒரு 50 ml மட்டும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அல் கலரில் மாறி இருக்க இந்த துணியை எடுத்துங்க. அந்த துணியை எடுத்துகிட்டு இதில் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஆகிட்டு இப்போ துணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் புதுசு மாதிரி நல்லா வெள்ளையாகிட்டு. இப்போ நான் ஒரு அலசு அலசிட்டு வரேன், அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு சொட்டு அழுக்கு கூட எல்லாம் அப்படியே புது துணி மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள போடும்போது அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே இது இப்போ பாருங்கள் அப்படியே புது சட்டை மாதிரி பல பலன்னு மின்னுது. அதே மாதிரி இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளை சட்டை அழுக்கு கலரில் மாறும்போது ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்ததான் இந்த மெத்தடை கலர் சட்டைக்கு யூஸ் பண்ணக்கூடாது.